நான் யோசிச்சுன்னு சரி எப்போ கல்யாணம் பண்ண போறேன் என்ன வயசாச்சு வண்டி பார்க்க நல்லா இருக்கும் சுத்தமாக மைலேஜ் கிடையாது ரொம்ப பிடிக்கும் பஸ் நமக்கு எப்பவும் நைன் தர தான் ஏய் ரொம்ப கவலைப்பட்டாதான் அதிகமாக கொட்டோம் இதுக்கெல்லாம் மாத்திரை போட்டாலே சரியாயிடும் பின்னாடி தானே கட்ட சொன்ன பின்னாடி தானே கட்டினேன் பின்னாடி கட்டினேன் அலையில மட்டும் அடிக்காத பின்னாடி தானே கட்டினேன் நம்ம இடத்துக்கு வந்துட்டோமா வந்தாச்சு வந்தாச்சு என்கிட்ட ஃபோனில் பேசுனது உங்களுக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்கேன் ஹலோ சார் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ப்ரொபோசலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு எங்களை மீட் பண்ண வரதுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க ஆ கொண்டு வந்திருக்கேன் கஷ்டப்படாதீங்க நானே எடுக்கிறேன் உங்க பேர் என்ன என் பேர் நம்பிக்கை கண்ணன் நம்பிக்கை கண்ணனா ஆமாங்க நம்பிக்கை கண்ணன் சொல்லுங்க நம்பிக்கை கண்ணன் எதுக்காக எங்களை மீட் பண்ண சொன்னீங்க எனக்கு ஒருத்தோட பையனை கடத்தணும் என் பையனை கடத்தின மாதிரி ஏன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பழி வாங்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு 2 கோடி நஷ்டம் சார் பிஸ்னஸாக அவரால் படுத்துருச்சு அதுக்கு பதிலடி கொடுக்கணும் யார் அவர் மினிஸ்டர் ஞானோதயம் அவர் பையனை கடத்தணும் சாரி சார் எங்களால் பண்ண முடியாது சார் ஏன் முடியாது 2 கோடினா சும்மாவா அமைதியாரு உனக்கு தெரியாது என்ன தெரியாது 10 கிரோ கடத்திருந்தா பெயிலடிக்க கூட காசு இருக்காது டேய் சும்மாறா டேய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடா பண்ணுறதை பண்ணுறோம் ஒரே அடியில் 1 வருஷம் ஓட்டணும் வாரத்துக்கு ஒன்று கடத்திட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா டேய் சார் எங்களால் பண்ண முடியாது நீங்கள் கிளம்பலாம் சேகர் ட்ராப் பண்ணிடு சார் இப்போ நம்ம மூஞ்சிலாம் அவருக்கு தெரியும் அவர் கேட்கறத பண்ணி கொடுக்க தான் கரெக்ட் அவசியம் இல்லை சேகர் நம்ம இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு வழி தெரியக்கூடாது அதான் கோயமேடு தாண்டி நெற்குன்றம் கோல்டன் ஈகிள் ரைட்டு அங்கேருந்து 3வது லெஃப்ட்டு அதுலேருந்து ரைட் எடுத்து நேராக போனால் இபி ஸ்டேஷன் இபி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக போனால் கவிமணி சாலை கவிமணி சாலையில் இருக்க சின்ன பிரிட்ஜை தாண்டி நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா மஞ்சள் கலர் வீடு அதில் உள்ளே வந்தால் மாடி வீடு தானே பாஸ் இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு நெருங்க முடியல அதே நேரத்தில் எதுவும் பண்ணாமலும் இருக்க முடியல லஞ்சம் கொடுக்க எங்களை ஏன் சார் வர சொல்லணும் அப்புறம் அவரே ஏன் எங்களை பிடிச்சி கொடுக்கணும் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்குது அவங்க பண்ணுறது சரின்னாலும் அதில் ஒரு துரோகம் இருக்குது அந்த துரோகத்தால் எங்கள் அண்ணன் வாழ்க்கையே வீணாக போச்சு சார் ப்ளீஸ் சார் உங்களை நம்பி வந்திருக்கேன் என்னை கைவிட்டுறாதீங்க மாமா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ ஆம்பளை மாமா தைரியமாக பண்ணு நான் இருக்கேன்ல பெசமாக பண்ணி பார்க்கலாமா அதான் ரூல் நம்பர் 5 இருக்குல்ல சொதப்பனா ஃப்ரீயாக விட்டுடலாம் எனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்பேன் பண்ணலாமா வேண்டாமான்னு இந்த 1 ரூபாக்கு என்ன டாஸ்க் பண்ண போகிறேன் ஹெட்டு விழுந்தா இறங்குறோம் இல்லை தட் மீட்டிங்கை மறந்துடும் என்ன பகலவா அந்த டேபிள் எடு சொல்லுங்க 2 கோடியில் வாட்டி உஷார் எனக்கு 1 பைசா கூட வேண்டாம் சார் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க அந்த ஆளோட தீஞ்சு போன மூஞ்சியை பேப்பரில் பார்க்கணும் அதுதான் வேணும் பையனோட பேர் என்ன அவன் பேர் அருமை பிரகாசம் என்னடா பசிக்குதா நான் சிகரெட் அடிக்க நிப்பாட்டிலான் இருக்கேம்மா
சொன்னேன்ல குரூப் போயிடுச்சுன்னு. அதெல்லாம் இல்லைம்மா, பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், பொறுப்பு வந்துருச்சு. உண்மையாவட சொல்கிற, என்ன தொழில்? அதப்பா காசு சொல்லுறாரோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். 5 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னா காலேஜ் ஆரம்பிக்க முடியும், பொட்டிக்கடை தான் வைக்க முடியும். வாஸ்தவம் தான்டா, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தெளிவாக பேசிடு, அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து குழப்பிக்கிட்டு தெரியாதீங்க. மா, நான் எங்கே குழப்புறேன், உன் புருஷன் எப்போ பார்த்தாலும். நான் ஒரு வேலை சொன்னேன், செஞ்சியா? ஆ இல்லை. நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிறேன் பா? தொழில் பண்ணலான்ருக்கேன், காசு வேணும். முதல்ல வேலை செஞ்சு 4 காசு சம்பாரி, அப்புறம் அந்த காசை வச்சு தொழில் பண்ணு. அப்போ காசில் சோறுங்கிறதுக்கு கூச்சப்படணுண்டா. டிகிரி முடிக்காமல் எப்படி வேலை கிடைக்கும்? ஐயா, மீட்டிங்க்கு லேட் ஆகிடுச்சிங்க. 7 வருஷத்தில் டிகிரி முடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, தொழில் பண்ணுறோம்மா. என்னடா, அப்பா பிஸ்னஸ் பண்ண காசு தர மாட்டேன்ட்டாரு, நான் திரும்ப சிகரெட் அடிக்கலான்ட்ருக்கேன். டேய் டேய், இன்னைக்கு காலையில் மட்டும் 7 டீ கடை, 12 டீ, 18 சிகரெட்டு, 4 சமோசா, 2 பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் மதியானம் 2 மணிக்கு கோடம்பாக்கத்தில் இருக்க பார்க்கில் படுத்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 4 டீ கடை, 13 சிகரெட்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். நடுவில் ஒரு கடையில் பானிபுரி சாப்பிட்டான். மினிஸ்டர் பையன்தானா? போலீஸ் கேஸ் எதுவும்? செக்யூரிட்டி பந்தோபஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, காரே இல்லை, ஒரு ஓட்ட டிவிஎஸ் வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறான். இவனை கடத்த பிளான்லாம் போடத்தாவில், டீ கடை போட்டால் போதும். சூப்பர் மாமா, ரெடி. வண்டியை எங்கே நிறுத்தட்டுமா இல்லை பக்கத்து சந்தையில் நிறுத்தட்டுமா? வேணா வேணா, அங்கேயே இருக்கட்டும். அவன் எதில் போகிறான் தெரிஞ்சா அப்புறம் எங்கே வேணா வச்சு தூக்கலாம். ரவுடிங்கில் படம் எடுக்க வேண்டாம் போல இருக்கு. யார்டா? யார், கோயம்பேடு தாதாவா? டாக்டர்னு போட்டிருக்கு. டாக்டரா? ஆ, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு மாமா இவனுக்கு இந்த வேலை? அவர் லூஸ். பாஸே, உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரியும். உள்ளவை, அப்புறம் பார்த்துக்கலாம். மினிஸ்டர் வீட்டில் இல்லைன்னு சொன்னேன். கண்டிப்பாக இல்லை, 9 மணிக்கு மேலே ஒரு வண்டியே இங்கே இருக்காது. ஏய், என்னடா அவன் தனியாக போகணும்னு சொன்னீங்க? ஒரு நாள் தானே ஃபாலோ பண்ணோம். வண்டி எடு, இன்னைக்கு தூக்கல. திஸ் பிளான் நோ பிக்கப். நான் பின்னாடியே வருது. நாம் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஒன்று தானே, நிறைய வித்தியாசம் இருக்கு. சீக்கிரம் வண்டி கிளப்பு, வண்டி கிளப்பு, வண்டி கிளப்பு, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி கிளப்பு. என்ன நடக்குது? பெரிய கோஸ்ட் கடத்துறானே. ஏய், என்னமோ துப்பு நடக்குது. போயிட்டே இரு, போயிட்டே இரு, நிக்காத. அவங்க தெரியும், அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பக்கமாக தானே வந்தானுங்க? ஆமாம், இந்த ரோடு தான். போ போ போ, அந்த கடை தோ 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 இருக்கு. நிறுத்தம் போ, நிறுத்தம் போ. ஏங்க, இப்போ என்ன பண்ணலாம்? போ போ, சொல்கிறேன். அண்ணா, துப்பாக்கி வராதா? எல்லாம் செட்டு தான் ஐயா, எஸ்ஐ செட் எடுத்தால் வரும். நான் ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டரு. டேய் தாசன இன்ஸ்பெக்டர், நான் எஸ்ஐ, நீங்கள் ரெண்டு பேர் கான்ஸ்டபிள். என்ன கான்ஸ்டபிள் இருக்கணும்? டேய் என்னடா சின்ன புள்ள திரும்ப பண்ணுற? சரி, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்யா? 4 பேர்ணா. அப்போ ஒன்று செய்ய, எஸ்ஐ செட் ஒன்று, ஹெட் கான்ஸ்டபிள் ஒன்று, 2 கான்ஸ்டபிள், அதான் கரெக்டாக வரும். அண்ணா, இதுக்கு எத்தனை துப்பாக்கி என்ன வரும்? ஒன்று தான் வரும். நான் மொத்தம் எவ்வளோண்ணா? 300, 1900 ரூபா. சரி, இது என்ன படமா சீரியலா? படம். படம் பேரு? டமி போலீஸ். சுத்தியாவது இருக்காங்க பாருங்க.
உயிர் இருக்கு. ஆனால் மட்டை. ஆமாம், கடத்தினவனுங்க எங்க? சப்பிட போகிறோம், பார்சல் வாங்கிட்டு வரோம். இவனு இப்போ எழுப்பணுமே, வாய்ப்பே இல்லை.